வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இடையே ஒரு பெரிய அளவிலான நட்பு இருந்ததாக இல்லை. ஆனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் இணைந்து பணியாற்றும் போது இதுபோன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எதற்காக முதலில் இந்த சந்திப்பு நடத்தப்பட வேண்டும், கூட்டணிக்காக இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறார்களா என்பது போன்ற பல கேள்விகளோடு இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்று விடலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்திருக்கிறார், வணக்கம். அதேபோன்று பத்திரிகையாளர் திரு டி வி எஸ் சோமு அவர்களும் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள், வணக்கம். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இந்த சந்திப்பு, அதாவது தேமுதிக பாமக இடையிலான இந்த சந்திப்பு அப்படிங்கிறது, ராமதாஸ் என்று சந்தித்தது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு, ஏன்னா இந்த ரெண்டு கட்சியினுடைய பேசுமே வடக்கு மாவட்டத்தில், வடக்கு மாவட்டங்களில், வடக்கு மண்டலத்தில் இருக்குது, நார்த் ஜோனில் தான் ரொம்ப அதிக ப்ரெசன்ஸ். நீங்கள் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தது, இத்தனைக்கும் அவர் மதுரக்காரர், ஆனால் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அவர் எங்கே போட்டியிட்டாருங்கிறத பாருங்கள். இப்போ 2006 வந்து அவர் விருத்தாஜலத்தில் போட்டியிட்டு ஜெயிக்கிறார், 2011 ரிஷி வந்தியம், 2016 உளுந்தூர்பேட்டை, எல்லாமே வந்து ஒரு நார்த் பெல்ட்டில் தான் அவர் ஜெயிக்கிறார். ஏன்னா அவருடைய கட்சியினுடைய பேஸு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே இடத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸை அவங்க வந்து சப்ஸ்டன்ஷியேட் பண்ணுறதுக்கு தேமுதிகவுக்கு எதிராகவும் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இதில் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அதிகாரபூர்வ கொள்கையாகவே என்னென்னா ரசிகர் மன்றத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருந்தது. இந்த ரசிகர் மன்றம் அமைப்பது அப்படிங்கிறது தமிழர்களுடைய அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு எதிர்கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ரசிகர் மன்றத்துக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து இது பண்ணாங்க. அந்த ஒரு இதில் இவர் வந்து கட்சி ஆரம்பித்தப்போ அது வந்து விஜயகாந்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவும் இருந்தது, ஒன்று. அதே போல் ரஜினிகாந்துக்கு எதிராகவும் அவர்கள் நிறைய வேலை பார்த்தாங்க, யார், பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னொன்று, அவங்க டஃப்ல இருக்கக்கூடிய ஒரு எதிரான கட்சினா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸ் இருந்தது, இது பொலிட்டிக்கல் மேட்ரிக்ஸ், இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி கீழே வந்திருக்காங்க. இப்போ இந்த இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் லாபம் சேர்க்க வேண்டும் என்றால், இரண்டு பேருமே ஒரு முழுமையான வெற்றி அடையணும்னா, அப்புறம் இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியும் ஒரு முழுமையான வெற்றி அடையணும்னா, இவர்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடு தேவை. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் ராசியாயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோழமை, அந்த தோழமைக்கான ஒரு ஒரு சிக்னல் தான் இந்த சந்திப்பு. அப்ப கூட்டணிக்காக தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து பாமக இறங்கி வரத்துக்கும் தயாரா இருக்கா? இல்ல, அது அப்படித்தானே வந்து ஆகணும், அப்படித்தானே வந்தாகணும். இப்போ எல்லாமே, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னால் நாம் எல்லாருமே பார்த்தோம், இந்த தேர்தலில் 2,000,000 ரூபாயை திருமாவளவனுக்கு நான் தந்தேன் அப்படின்னு வைகோ சொன்னார். அது ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளோ பெரிய வாத பிரதிவாதங்களை உருவாக்கிச்சு. அதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அவங்க பரிமாறிக்கொண்டது, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பாருங்கள். இப்போது இந்த விதமான விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வந்துருச்சுல. ஒரு கூட்டணின்னு வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு பொதுவான தளத்தில் அவங்களுக்குள்ள இணக்கம் வந்தாகணும்ல. கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீங்கள் மல்லு கட்டி கொண்டே இருந்தால் யாருக்கு நஷ்டம்? இந்த ரெண்டு பேருக்குமே நஷ்டம். இன்னொன்று, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் பாயிண்ட் என்னென்னா, இவங்க ரெண்டு பேருடைய செல்வாக்குமே வடக்கு மண்டலத்தில் இருக்குது. இவங்க ஒருத்தருக்கு தான் அடிச்சுட்டா ரெண்டு பேருக்குமே அது லாஸு, அல்டிமேட்டாக இந்த கூட்டணிக்கே ஒரு இழப்பை உருவாக்கும். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாடுக்கு வந்தாகணும். இப்போதைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ப்ரோக்ராம் வரணும். இது வந்து எல்லா கூட்டணியிலும் எல்லா கட்சிகளுக்கு இடையில் அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயம். இது இந்திய அரசியலில் புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு திவ்யசோமு, ஒரு கூட்டணிக்காக ஒரு இணக்கமான சூழலை பின்பற்ற வேண்டிய பொறுப்புல ரெண்டு பேருமே இருக்காங்க, அதனால இந்த சந்திப்பு நடந்திருக்க கூடும், அப்படித்தான் இது இருக்கிறது என்று ஸ்ரீனிவாஸ் சொல்கிறார். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அப்ப கூட்டணிக்காக இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னா, நாம இருக்கிற இடத்திலிருந்து இறங்கி வர்றதுக்கும் பாமக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற தோன்றனை தானே கொடுக்குது. இதுல தேர்தலும் வந்ததுக்கு அப்புறம் இறங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நினைக்கல. ஏன்னா ஒரு தடவை மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை நான் பேட்டி எடுத்தப்ப, அவரும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகி இருந்த ஒரு காலகட்டம்.
கூட்டணி மாறுறாரு, மாதிரி காங்கிரஸ்லேயே இருந்தார், திடீர்னு பார்த்தா பாஜக கூட்டணிக்கு போகிறார். இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்த சமயத்தில் அவர்கிட்ட பல கேள்விகளில் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த விஷயத்தையும் இது எப்படி நிலைப்பாடை மாற்றிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப அருமையாக ஒரு பதில் சொன்னார், 2-2-4 வந்து பள்ளிக்கூட கணக்கு, ஆனால் 2-2-22 கூட ஆகலாம், அது அரசியல் கணக்கு. அதாவது 2 ஓட்டு கூட வந்துச்சுன்னா ஒரு பெரிய வெற்றியாக கூட கிடைக்கலாம். அதனால் இதில் வெற்றி தான் அப்படின்னு நம்ம ஒரு முக்கியம் வந்ததுக்கு அப்புறமேல இதில் இறங்கி வர்றது இது பண்ண இதுதானே அவங்க நோக்கமே. இப்போ இன்னொரு முக்கிய விஷயம் சொன்னால், போன பாராளுமன்ற தேர்தலில் 2 கட்சியுமே ஒரே கூட்டணி இருந்தால் கூட இப்போ தேமுதிக தோல்விக்கு கூட்டணி கட்சியான பாமக தான் காரணம்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக பரஸ்பரம் ரெண்டு தரப்புலயே அது இருந்திருக்கலாம். இல்ல, அங்கதான் அந்த கேள்வி வருது. அப்ப கடந்த தேர்தல்ல இந்த அளவுக்கு ஒரு இணக்கமான போக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல பாமக? இல்ல, இப்ப இருந்து இப்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கு. அந்த சூழல்ல வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். சரி, கடந்த முறை மாதிரியான சில ஒரே கூட்டணி இருந்து கூட சில கருத்து மாறுகள வந்து ஒரு ஒத்திசையோ இல்லாத ஒரு சூழல்ல இருந்திருக்கலாம். அப்புறம் இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இவர் குணா சார் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் கூட்டணி இது எல்லா இடத்துலையும் தான் நடக்குது. அப்படி நடக்கிறப்ப இதை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா, மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஸ்டன்ட் கூட்டணி தலைவர்கள் வந்த உடனே அவங்கள விட மைண்ட் செட் ஆகிடுறாங்க தொண்டர்கள். எதிரெதிரான ஆட்கள் வந்து கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அனுசரித்து அதை விட 100 பங்கு வந்துடுறாங்கனால இது ஒரு வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இத்திரு கோலாகலம், ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2+2=22 ஆகலாம் அப்படின்னு. அரசியலில் இந்த விதமான நம்மளுடைய பொதுவான ரீசனிங்க்கு அப்பாற்பட்ட சில மேஜிக்கெலாம் நடக்கும். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1% ஓட்டு ஒரு பெரிய ஸ்விங்கை உருவாக்கும். இப்போ கடைசி வரைக்கும் கலைஞர் என்ன சொல்லிட்டார், 2016 நாங்கள் 1% ஆட்சியை இழந்தோம், ஆட்சியை இழந்தோம் அப்படின்னா. பாருங்கள், விஜயகாந்த் வந்து போன தடவை தனித்து போட்டிடுறாங்க மக்கள் நல கூட்டணி, 6 கட்சியும் சேர்ந்து 6% ஓட்டு தான் வாங்கிச்சு. இதில் விஜயகாந்தனுடைய பார்ட்டி வாங்கினது 2.4%. ஆனால் ஒரு கட்சி அதனால் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இத்தனைக்கும் பெருசாக அள்ளி கட்டிடலாம் அவங்க, 6 கட்சியும் சேர்ந்து 6%. அந்த விஜயகாந்த் கட்சியை தவிர்த்து மற்ற எல்லாமே 1% கீழான வாக்குகளை தான் பெற்றது. அதில் வந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியும் இருக்குது. ஆனால் அது என்ன விளைவுகளை உருவாக்கிட்டு, அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பிரேமலதா சொல்லுகிற போது ரொம்ப ரீசெண்டாக சர்ச்சைக்குரிய ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறப்போ அவங்க சொன்னாங்க, 2011 அண்ணாதிமுக ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் காரணம் அப்படின்னு. 2011 கூட்டணி அதனால காரணம் சொல்லலாம். 2016 எப்படி சொன்னாங்க, இதை வச்சு சொன்னாங்க, நாங்கள் மக்கள் நல கூட்டணியும் பிரிஞ்சு போனனால நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கிறத அவங்க சுட்டி காட்டினாங்க, அதை வந்து சொல்லாமல் சொன்னார்கள். அதனால ஒவ்வொரு ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்போ அண்ணாதிமுக இருக்கக்கூடிய ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷன், அதையும் குறிப்பாக இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் 10 சீட்டாவது அவங்க ஜெயிச்சே ஆகணும், இல்லாட்டி ஆட்சியை தொடர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஓட்டும் வெளியில் போயிடக்கூடாது. கிடைச்ச வரைக்கும் எல்லா ஓட்டையும் ஒரு கூட்டணிக்குள்ளே இழுத்து கொண்டு வர்றது தான் ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். அதனால தான் அண்ணாதிமுக என்ன செஞ்சால், இடைத்தேர்தல் முழுக்க நாங்கள் போட்டியிடுவோம், ஆனால் உங்களுக்கு லோக்சபா இதில் வந்து நாங்கள் சீட்டு ஒதுக்கோம் சொல்லி அந்த இதில் அத்தனை கட்சியிடம் வந்து ஒரு உத்தரவாதத்தை பெற்றது. அதுக்கு காரணம் எந்த ஓட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதான். அதனால் தேமுதிக உள்ளே வந்ததுக்கும் அதே போல் பாமக இவர்களுக்கு இடையில் இப்போ திரும்ப அவர்கள் நேர்லேயே விஜயகாந்தை போய் அவர் சந்தித்து பேசியிருக்கிறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இது வந்து களத்தில் 2 தொண்டர்களுக்கு இடையில், 2 கட்சி தொண்டர்களுக்கு இடையில் ஒரு இணக்கமான செயல்பாட்டை உருவாக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பிரேமலதா விஜயகாந்தினுடைய அந்த கூட்டணி போக்கு அப்படிங்கிறது, அவங்க அணுகுமுறை அப்படிங்கிறது மாறுமா? ஏன்னா இதுக்கு முன்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பை தான் நம்ம தொடர்ந்து பேசுறோம். நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். கூட்டணிங்கிறத டிக்ளேர் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் தம்பிதுரை பிஜேபி பற்றி வைத்த விமர்சனங்கள் என்னென்ன, கூட்டணிக்கு அப்புறம் அவர் என்ன, அதுக்கப்புறம் அவர் பேசின விமர்சனம் என்ன, ஒண்ணுமே கிடையாது. மாறித்தானே ஆகணும். பாஜக கூட வந்து அதிமுக வந்து கடுமையா விமர்சிச்சாங்க. இது எல்லா கட்சிக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இப்போ ஸ்டாலினை விமர்சிக்காத வைகோவா? இப்போ ஒரே ஒரு விஷயங்க, என்னைக்குமே கடந்த கால சம்பவங்கள், கடந்த கால வார்த்தைகள், இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு இந்தியாவில் ஒரு அலையன்ஸை பற்றி நம்ம பேசவே முடியாது. அப்படின்னா எந்த கட்சி எந்த கூட்டணிக்கும் தகுதி இல்லாததாக கருதப்படும். அதை தாண்டித்தான் நம்ம வந்து எப்போதுமே பார்க்க வேண்டியிருக்கு. களம்ங்கிறது அதான் ஜெயலலிதா முன்னால் சொன்ன மாதிரி தான், ஒரு அலையன்ஸ் என்பது கூட்டணிகளின் கொள்கைகளின் சங்கமம் கிடையாது.
அது வந்து ஒரு எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட், தேர்தலில் வெற்றி அடைவதற்கான ஒரு ஏற்பாடு, அது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளவுதான். இந்த கூட்டணி இருக்கலாம், நாளைக்கு இது கலைஞ்சு இன்னொரு விதமாகவும் மாறலாம், வேற விஷயம். இப்போ ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி இந்த சந்திப்பு இதற்கு பிறகு இரு கட்சி தொண்டர்களுக்கும் இடையில ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தக்கூடியதா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரஸ்பர வாக்குகளை பெறக்கூடியதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த சந்திப்பு தீர்த்து வைக்குமா? இரு தரப்பில் இருந்துமே இருவருக்கும் பிரச்சாரம் செய்வது, இருவருக்காக வாக்கு கேட்பது, தொண்டர்கள் மத்தியில் இந்த கட்சிகளுக்குள்ளே இருந்த கடந்த கால அந்த கசப்பு தன்மையை போக்குவதற்காக இந்த இணக்கமான ஒரு போக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஒரு இது ஒரு பெரிய விஷயமா யாருக்கும் தொண்டர்களோ இல்ல பொதுமக்களோ எடுத்துக்குவாங்களான்னு எனக்கு தோணல. ஏன்னா தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா, அதுதான் உண்மையில அடிப்படை உள்ள விஷயம். இந்த 2020 கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டா அதிகமான ஏலத்துல எடுத்து அவன் இந்த டீம்ல விளையாடுறான், அது மறுபடியும் அதோட நம்ம மக்கள் ரெண்டுத்துக்கு தான் கை தட்டுறோம். இவன் நேற்று போன தடவை டீமில் நீ இதில் இருந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. அரசியலும் அப்படி தான், ஒரு பெரிய வந்து நம்ம தான் ஒரு கற்பிதமாக வச்சிருக்கிறோம்னு எனக்கு தோணுது. அப்படி திட்டினாங்களே, இப்படி பேசுகிறாங்களே, இப்படி எப்படி இது பண்ண முடியுது, மக்களே அதை பெருசாக எடுத்துக்கல. இதுதான் கடந்த கால வரலாறும் அவங்க போட்ட ஒரு தடவை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், வளம்புரிஜான், மறைந்த வளம்புரிஜான், ஒரு பல கட்சியில் இருந்த ஒருத்தர், மிக சிறந்த ஒரு திறமையான ஒரு மனிதர். அவர் இந்த மாதிரி நிறைய கட்சி மாறுறீங்களேன்னு கேட்டப்போ அவர் பல இதில் சொல்லி கரெக்டாக ஒன்று சொன்னார், வாழ்க்கையில் மறக்க முடியாத வார்த்தை அது. அதாவது மக்களே ஒரு தேர்தலில் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறான், பொதுமக்கள் கட்சி சாராத மக்கள் போட்டு தானே ஜெயிக்கிறான், அடுத்ததே அவன் மாற்றி போடுறான். அப்படி மக்களே கட்சி மாறுறப்ப நான் மாறுறேன் என்ன தப்பு அப்படின்னாரு. அப்போ வெளிப்படையாக பார்க்குறப்ப இது ஒரு நகைச்சுவையாக தோணலை தவிர, அடிப்படையில் உண்மையாக அதில் இருக்குது. இது வந்து நம்ம தான் ஒரு விவாதத்துக்கான ஒரு விஷயமா நினைக்கிறோமே தவிர இது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு அது தோணலை. அது முன்னாள் அமைச்சர் சொன்ன வேண்டிய ஃபாலோ அப்பாக ஒன்று சொல்கிறேன், சுவாரஸ்யமான விஷயம். முன்னாள் அமைச்சர் காளிமுத்து பல கட்சி மாறினார் ஒரு ஸ்டேஜில், கடைசியில் எங்கு சுற்றியும் ரங்கடைச்சேருங்கிற மாதிரி திரும்ப அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தார். அப்போ வந்து இதே ஒரு கேள்வியாக பத்திரிகையாளர்கள் முன் வச்சாங்க, என்ன சார் கடைசியில் அங்கே போனீங்க இங்கே போனீங்க திரும்ப இங்கே வந்தே சேர்ந்துட்டீங்க, என்ன சார் அரசியல் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ ஒரே வரியில் காளிமுத்து சொன்னது, விடுமுறைக்கு பின் வீடு திரும்பி விட்டேன் அப்படின்னு. விடுமுறைக்கு பின் வீடு திரும்பி விட்டேன் அப்படின்னாரு. விடுமுறையில் பல இடங்களுக்கு சுற்றினேன், திரும்ப என்னோட இடம் இதுதான், நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு. அவரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவரும் பல தடவை அதுக்கப்புறம் ஜெயித்தார். கடைசியாக அவைத்தலைவராக இருந்து அவர் வந்து மரணம் அடைந்தார். அதனால் வந்து இது அதாவது கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அரசியலில் எல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு, அதுதான் இன்றைய மக்களுடைய அடிப்படை உளவியல். இன்னொன்று வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ணுற பெரிய கொள்கை முரண் அத்து இது ஒன்றும் அல்ல, யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க எலக்டோரல் ஸ்ட்ரென்த்து அந்த கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்தை சார்ந்து இருக்குது. இப்படித்தான் அரசியல் போய்கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதான் உண்மையான பார்வை. பழமொழி சொன்னா ஆராயணும், அது அனுபவிக்கணும், ஆராய கூடாது அப்படின்னு கூட ஒரு காமெடி சொன்னால அது மாதிரி தான். இது ஒரு பெரிய விஷயமான வந்து மக்கள் அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ விஜயகாந்துக்கு ஆதரவா பாமக தொண்டர்கள் எழுதுறதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே ஒரு ஐடியா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு அவங்க தலைவருக்கு. அது மாதிரி தேமுதிகல இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் சமூக வலை, அவங்க எழுதுறத பார்த்தா ராமதாசை பாராட்டி எழுதுறத பார்க்குறப்பலாம் அவ்வளோ பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு மைண்ட் செட் ஆகிடுது. இது ஒரு பெரிய விஷயம் தவிர இந்த தேர்தலுங்கிறதே ஒரு காமெடி தான். இப்போ அது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் விவாதத்தில் கூட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒருத்தர் 400,000 ஓட்டு வாங்கியிருப்பான், ஆனால் 399,999 ஓட்டு வாங்கினவன் தோத்துடுறான். அப்போ அந்த ஓட்டு போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, அது ஒரு காமெடி. அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு தொகுதியில் போட்டிட்டு ரெண்டும் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னொரு தொகுதி மக்களை முட்டாளாக்கிட்டு அங்கே ராஜினாமா பண்ணிடுறாரு, அவங்க மறுபடியும் ஓட்டு போடணும் ஒரு வேலை செலவு. இப்படி பல காமெடிகள் இணைந்து தான் இந்திய தேர்தலில். அதனால இது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைச்சுக்கல, திருவிழா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். சரி, கூட்டணின்னு அமைஞ்சாச்சு, அதனுக்கு பிறகு இப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த தொகுதியை பங்கிடுறதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கலான விஷயத்த நேரிலேயே போய் பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் இருக்கு. அதை நீங்க சிக்கல்னு சொல்ல முடியாது. இந்த தொகுதி நீங்க செல்வாக்கா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கு, மனமும் வந்து நீங்கள் வந்து ஆதரவு தரணும், என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் உத்தரவாதம் தரணும், அதே போல் உங்களுடைய வெற்றிக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருவோம், பரஸ்பரம் ஒரு உத்தரவாத பரிமாற்றமாக தரணும். இன்றைக்கி வந்து ரெண்டு ஆங்கில பத்திரிகையில் சுதீஷ் சொல்லியிருக்கக்கூடிய இன்டர்வியூ வந்திருக்கு, வேறு எந்த பத்திரிகையில் வந்ததாக தெரில. அதில் வந்து சுதீஷ் சொல்லுகிறார், நாங்கள் வந்து 8 கேட்டுக்கிட்டு இருந்தோம் சீட்டு, கடைசியில் 4 கொடுத்தாங்க, ஆனால் அந்த 4 நாங்கள் கேட்டதை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 தொகுதிகளையும் அவர் வந்து சொல்லுகிறார். இந்த 4 தொகுதியும் அவர் என்னங்கிறத சொல்கிறார். அப்போது தொகுதியில் எந்த சிக்கலும் இல்லை, அவங்க கேட்டது கிடைத்து விட்டது அப்படிங்கிறத சுதீஷ் வந்து ஆங்கில 4-8 நிருபருக்கு தகவல் சொல்லி முடிச்சிடுறார். ஸோ
தொகுதியில் சிக்கல்ல, அந்த தொகுதி வெற்றிக்கு பாமகவினுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாகப்படுகிறது. ஏன்னா கள்ளக்குறிச்சியும் அதில் வருது. அப்படிங்கிறப்போ இந்த இதுக்கு வந்து இவங்களுடைய ஒற்றுமை வேணும். அதே போல் பாமகவும் சின்ன ஓட்டில் கூட லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தேமுதிக உதவி செய்யும். இப்போ 2014 இப்போ இடைத்தேர்தலில் சோளிங்கர்லையும் நடக்க போகுது. இந்த 18 தூரில் சோளிங்கர் ஒன்று. சோளிங்கரில் பார்த்தீங்கன்னா போன தடவை ஏடிஎம்கே ஜெயிச்சுது. ஏடிஎம்கே 77,000 வாக்குகள், காங்கிரஸ் வந்து 67,000 வாக்குகள் பெற்றது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று 50,000 பெற்றாங்க. தேமுதிக 6,000 ஓட்டு பெற்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தேமுதிகவுடைய ஓட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டும் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் அப்படியே திரும்ப ஏடிஎம்கேக்கு பேக்கெட் ஆச்சுன்னா ஏடிஎம்கேடைய வெற்றி அப்படிங்கிறது உத்தரவாதமான ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். ஆக ஏடிஎம்கேக்கும் இவர்கள் நல்லிணக்கமாக இருக்க வேண்டிய ஏடிஎம்கேக்கும் தேவை. கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிறது. அதனால வந்து இது அந்த கூட்டணி மற்றும் அந்த சூழலோட நிர்பந்தம், இவர்கள் நட்பாக இருந்தாக வேண்டும் என்பது இந்த இரண்டு பேருக்கும் விதிக்கப்பட்டது தலை விதி. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அது திரு சோமு, இப்போ ஸ்ரீனிவாஸ் சொல்ற மாதிரி இவங்க இணக்கமா இருக்கிறது கூட்டணியோட தொகுதி பங்கீடுல எல்லாம் பிரச்சனை இருக்காது, ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றத்துக்கான ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப அவங்களுக்கு சிக்கலா இருக்கக்கூடிய சில இடங்களை இந்த சந்திப்பின் போது கேட்டு இருக்க மாட்டாங்களா? கூட்டணியில் இருந்தால் கூட தலைவர்கள் கூட்டணி வச்சாங்களே தவிர தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு இணக்கமா இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அது தேமுதிக வெளிப்படைய சொன்னது. ஸோ இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அந்த ஒரு கூட்டணிங்கிறது அடிமட்ட வரைக்குமான அது ஒரு ஒத்துழைப்பும் ஒரு இணக்கமும் இருக்கணுங்கிறதும் முக்கியமான காரணமா இருக்கலாம். இப்போ இந்த சந்திப்புல அதிமுக இடம்பெற்றது அப்படிங்கிறது தற்செயலான ஒன்னா இல்லை? அரசியல் எதுவுமே தற்செயலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து பொய்ங்கிறது அவங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் எதுவுமே தற்செயல் கிடையாது. அரசியலில் வந்து தடுக்கி விழுவுறது கூட அது ஒரு திட்டம் போட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே திட்டம் போட்ட ஒரு விஷயங்கள் தான். இப்போ சார் சொன்ன மாதிரி இவங்களுடைய ஒரு இணக்கம்ங்கிறது அதிமுகவுக்கும் முக்கியமாக படுது. அப்படிங்கிறப்ப அது அதிமுகவுடைய ரோல் இதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஆனால் அது தெரிஞ்சு அதாவது திட்டம் போட்டு செஞ்ச விஷயம்தான். இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா 8 வந்து தனி தொகுதி. இங்க இப்படி பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப 8 வடக்கு மண்டலத்துல வர்றப்போ அண்ணாதிமுக அதை லைட்டா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆட்சி தொடரணும்னா அவங்க 10 ஜெயிச்சு ஆகணும். ஒரு இது வந்து அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி, அந்த ஆட்சியினுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு வாழ்வாசா வாங்குற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேட்டில் இது வந்து. அப்படிங்கிறப்போ இவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக இருந்தாகணும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் கூடுதலாக தேவைப்படுகிற ஒரு விஷயம். அதனால தான் வந்து நேற்றுக்கு சார் ராம்தாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உடல்நலம் அப்படிங்க. உடல்நலம் அப்படின்னாக்கா அவர் மட்டுமே போய் விசாரிச்சிருக்கலாம். அதிமுக தரப்பிலிருந்து தலைவர்கள் வர்றாங்க. அப்பனா அது என்ன? இதே போலதான் மூத்த அரசியல் தலைவரா அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறதுக்காக கூட அவர் போயிருந்தாங்க. உடனே போயிருக்கலாம். தகவல் தெரிஞ்சா நாகரிகம் பதறதுன்னா உடனே போயிருக்கணும். அதான் நாகரிகம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நாகரிகம் கொஞ்சம் தாமதமா இருக்குது. சில உடல்நல விசாரிப்பையும் தாண்டி சில அஜெண்டா ஸ்டாலின் போனாரு. உடல்நலம் தொடர்பா தான் சொன்னாரு. ஆனா எந்த மீடியாவும் நம்பவில்லை. அதை தாண்டி சில விஷயம் இருக்கு. அது பிரேமலதாவும் கேட்டு உடைச்சாங்க. நாங்க உடல் நலத்தை மட்டும் பத்தி மட்டும் பேசல, அரசியலும் பேசினோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதை வந்து திமுக தலைமை மறுக்கவும் இல்லை. அதனால ஒரு தேர்தல் நேரத்தில் திடீர் திடீர் இந்த சந்திப்புகள் திடீர்னு உடல்நலம் பற்றி மட்டுமா வரும்? அது சொல்லப்படுவது. உள்ளுக்குள்ளே நிறையா பேசியிருப்பாங்க. எல்லா தலைவர்களும் தானே அன்னைக்கு இருந்தாங்க, கூட்டணி சார்ந்த தலைவர்கள். அதனால அவங்க வந்து ஒரு சுமூகத்தன்மையை அடைவதற்கு இந்த மீட்டிங் வந்து பயன்பெற்றோம். இந்த ஒரு அவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறமா அதிமுக தலைமையிலான அமைந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு இவங்களோட சந்திப்பு அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெற்று தருமா? வெற்றிக்கா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அந்த கூட்டணியை பொறுத்த அளவில்.
ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் ஒரு இறங்கி வந்து பார்ப்பாரா அப்படின்னுங்கிற நினச்ச ஆட்கள்லாம் உண்டு. அரசியல் எதுவும் நடக்கும் இருந்தால் கூட இது எதிர்பாராத ஒரு விஷயமா கூட பல பேர் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ரெண்டு பேரும் பரஸ்பரம் விமர்சனம் பண்ணதெல்லாம் பல சேர்த்து பார்த்தோம்னா அப்படி இருக்கிறோம். இப்போ நம்ம சில இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விமர்சனங்கள் பரஸ்பரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்க வந்து சந்திச்சது அப்படிங்கிறப்ப அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு இணக்கம் வர்றதுக்கும் இவங்களுடைய ஒரு வெற்றிக்கு இது ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கூடுதலானுங்கிறத விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது. இந்த கட்சிகளுக்குள் இணக்கம் அப்படிங்கிறத இப்போ பாமக தேமுதிக எடுத்த மாதிரி திமுகவுக்கும் தேவைப்படுதா? எல்லா கூட்டணிக்குமே தேவைப்படும், எல்லா கூட்டணிக்கும் தேவைப்படும். ஆனால் திமுக சைடில் என்னென்னா எப்போ அந்த பிரச்சனை உருவாச்சோ அப்போவே அவங்க அதை வந்து சால்வ் பண்ணாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன்னா, இப்போ துரைமுருகன் ஒரு இன்டர்வியூ ஒரு வேறு ஒரு தொலைக்காட்சியில் கொடுத்தாரு. கொடுத்தப்போ மதிமுக இதெல்லாம் வந்து தோழமை கட்சி, கூட்டணி கட்சி இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே வைகோ வந்து அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். ப்ரெஸ் மீட்டில் வந்து ரெண்டு நாளாக என்னால் தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்லி, என்னுடைய தொண்டர்கள் எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்தேன். அதுக்கு அடுத்ததுன்னா அறிவாலயத்தில் அவர் கூப்பிட்டு விட்டாங்க. அறிவாலயத்துக்கு போனால் ஸ்டாலினையும் சந்தித்தார். அங்கே பேசினதுக்கப்புறம் அந்த டாக்ஸ் அப்படியே குறைஞ்சது. ஸோ இதே இணக்கம் அங்கேயும் தேவை, அந்த இணக்கம் ஏற்கனவே அங்கே வந்து மேற்கொள்ளப்பட்டு விட்டது. இங்கே கூட்டணின்னு அமைஞ்சதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நான் அந்த இணக்கம் அப்படிங்கறது இங்க வந்து காங்கிரஸ் மதிமுக இடையிலான அந்த உறவுல இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்றதை பத்தி கேட்கிறேன். நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அந்த உறவு அப்படிங்கறது இதற்கு பிறகாக இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கு. புரியல, எப்படி சொல்றீங்க? காங்கிரஸ்க்கும் மதிமுகவுக்குமான இணக்கம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியான அப்படியான ஒரு போக்கு இருக்கா? இல்ல, அப்படி ஒன்றும் தெரியல. எல்லா தொண்டர்களுமே வந்து இன்னைக்கு இங்க கூட்டணி இருக்குன்னா அதுக்கான வேலைகளை பார்க்க தயாராக தான் இருக்கிறாங்க. அதுக்கு மீறி தலைமை மறைமுகமான சில அஜெண்டாவை வச்சுருந்தா தான் அவங்க வந்து உள்ளடி வேலை பார்ப்பாங்களே தவிர, தலைமையும் மனப்பூர்வமாக வந்து இந்த கூட்டணி கட்சி இதுக்கான நம்ம உழைக்கணுங்கிறத வந்து அவங்க ஒரு வாய்மொழி உத்தரவாக போட்டாங்கன்னா அந்த தொண்டர்கள் அதுக்கான தயாராக தான் இருக்கிறாங்க. அவங்க சில சமயங்களில் கூட்டணி கட்சி கூட ஒன்று ஒன்று கால வாரது உண்டு அப்படின்னா அது அந்தந்த கட்சி தலைமை மறைமுக அஜெண்டா அதுவும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நடந்தது காலங்காலமாக நடக்கிறது தான். அப்படி இல்லாமல் இப்போ அந்த மாதிரி தான் தோணுது. இப்போ திமுக கூட்டணி பார்க்குறப்ப ஒரு இணக்கமான ஒரு இதாக தான் தோணுது. அவங்க வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அந்த மாதிரியான இதில் வைகோ எவ்வளோ பேசியிருக்காரு, காங்கிரஸை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு, தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதெல்லாம் தாண்டினது தான் தேர்தலுங்கிற ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த கால நிகழ்வுகள் அது ஒரு கூட்டணியும் சொல்ல. இப்போ 2009 இனப்படுகொலை நடந்தப்போ திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஆனால் அது வந்து அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தலையே. அதனால் அதெல்லாம் கடந்து எந்த ஒரு பொது விஷயத்தையும் இதைக்கும் தொண்டர்கள் போட்டு குழப்பிக்கிறது கிடையாது. இல்லை, ஒரு 2-3 நாளாக மதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையில் ஒரு பெரிய டக்அப் வார் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரோடு தொகுதி யாருக்கு அப்படிங்கிறதுல. ஏன்னா ஈரோட்டில் வந்து மதிமுகவின் சார்பில் வந்து கணேசமூர்த்தி நின்று இதற்கு முன்னால் வெற்றி பெற்றிருக்கிறார். சிறப்பான வாக்குகளை வாங்கி அவர் ஜெயிச்சிருக்கிறார். அதனால் ஈரோடுங்கிறது மதிமுக தனக்கான தொகுதி மாதிரியே கருதுகிறது. அதே நேரத்தில் ஈரோடு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய ஒரு ஸ்டாண்டாகவும் இருக்குது. அதனால் காங்கிரஸ் தரப்பில் இந்த ஈரோடு மாவட்ட காங்கிரஸ்காரர்கள் நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் வைகோவையும் மதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். கடந்த 2-3 நாளாக அது ஒன்று போய்கிட்டே இருக்குது. அது அவர்களுக்குள்ள ஒரு உரசலை உருவாக்கியிருக்கு. ஆனால் நமக்கு தெரிய வந்த தகவல் படி காங்கிரஸுக்கு ஈரோடு இருக்கிற மாதிரி தெரியலை. இல்லை, என்ன பொதுவாக நமக்கு தெரிய வந்த விஷயம் அப்படின்னா, காங்கிரஸுக்கு எந்த தொகுதி அப்படின்னா, திருவள்ளூர், திருச்சி, கரூர், விருதுநகர், சேலம், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, கன்னியாகுமரி, தேனி, இது தவிர்த்து புதுச்சேரி, இதுதான் 10 தொகுதி அலாட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கசிய வந்திருக்கிற தகவல். இல்லை, கடைசி நிமிஷத்தில் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது வேறு விஷயம். கையில் நம்ம சோர்ஸ் மூலமாக கிடைச்ச இந்த தகவலை சொன்னேன். அதில் வந்து ஈரோடு இல்லை. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக ஈரோடு தொடர்பாக குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள் சோஷியல் மீடியாவில் மதிமுகவை வைகோவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற அந்த கேள்வி எழுவதற்கு காரணமும் அதுதான். பட் அதை வந்து அவங்க அமிக்கபிளாக செட்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எலெக்ஷன் இயரிங் ஆரம்பிச்சாச்சுன்னா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லா தொண்டர்களும் ஒன்று என்ன நண்பா வா நண்பா அப்படின்னு சேர்ந்துப்பாங்க. அப்படியே போயிட்டு அது ஒரு விதமாக அதை ஒரு 2-3 நாள்லேயே எல்லாம் மறந்து போயிடும். தவிர எல்லா தரப்புலையுமே அப்படித்தான். தவிர சமூக வலைதளங்களில் பெருசாக வாழ சொல்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்காரனே பல பேருக்கு தெரியாது. இதான் உண்மை. தவிர பல பேர் வந்து இங்கேயே இல்லாமல் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு கள நிறுவனம் தெரியாமல் பேசுகிற ஆட்கள் தான் விட்டாங்களா, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே வந்து ஓட்டு கேட்க போகக்கூடிய ஆட்கள்
ஒரு பூத் கமிட்டி வைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க இணைந்து செயல்படுவாங்களா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக காங்கிரஸ் மதிமுக தொண்டர்கள் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் எல்லாருக்குமே எல்லா கட்சியும் மேலுமே ஆதங்கம் இருக்குது. இப்போ திமுக மேலே மதிமுக இல்லாத ஆதங்கமா? இப்போ அதை மீறி தான் இப்போ செயல்பட போகிறாங்க. அதை கையாள வேண்டிய பொறுப்பிலும் ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியதுங்கிறது என்னுடைய ஒரு அவங்களும் வந்து சும்மா அட்டக்கத்தி மாதிரியான ஆட்கள் தான் பெரும்பாலும். அது சில பேர் வந்து சமூக வலயத்திலையும் இயங்கி நிதர்சனமாகவும் உழைக்கலாம், நான் அதுங்களை குறை சொல்லலை. ஆனால் 99% வந்து அட்டக்கத்திகள் தான், அதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, அது உங்களுடைய இறுதி கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அரங்கிற்கு வந்து உங்களுடைய இல்லை, இதுக்கு ஒரு இது சொல்லிக்கிறேன். இறுதி கருத்து இதுதான் நான் சொல்ல போறதை நினைச்சது. அது அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க யாரை வேணாலும் திட்டுங்க, யாரு கூட வேணாலும் கூட்டணி வைங்க, வரம்பு மீறி அநாகரிகமாக திட்டாதீங்க. அதுதான் மனசை பாதிக்குது. அவ்வளவு திட்டிட்டு சேர்றாரு அப்படின்ட்டு, அதனால் லைட்டாக திட்டிங்க, ஜாலியாக விளையாட்டு திட்டிங்க, விளையாட்டாக சேர்ந்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.